காது உள்ளமைப்பியல். ஒளி அலைகள் காதில் உள்ள கால்வாய் வழியாக பயணம் செய்து செவிச்சவ்வை அடைகிறது. இதில் 10 மில்லிமீட்டர் அளவுள்ள பரந்த ஒரு மெல்லிய சவ்வு உள்ளது. காதில் 9 முக்கிய பகுதிகள் இருக்கின்றன. புறச்செவி, காது கால்வாய், செவிச்சவ்வு, சுத்தியல், பட்டறை, அங்கவடி, காக்லியா, செவி நரம்பு, தொண்டை காது குழல். காதில் உள்ள வெளிப்புற பகுதியே அலைகள் நுழையும் பகுதியாகும். அவ்வாறு வரும் ஒளி அலைகளை எதிர்கொள்ளும் வகையில் காது அமைக்கப்பட்டுள்ளது. காது கால்வாய் போன்ற அமைப்பானது காதின் வெளிப்புறத்தில் உள்ள ட்ரம் போன்ற அமைப்புடன் இணைகிறது. ஒளி அலைகள் மூலம் வரும் அதிர்வானது செவிச்சவ்வு வழியாக சென்று பின்னர் சுத்தி, அங்கவடி ஆகியவற்றை கடந்து உள்காதை சென்றடைகிறது. உள்காதின் அமைப்பானது காக்லியா மற்றும் ஒரு வகையான திரவத்தை உள்ளடக்கியது. இத்தகைய காக்லியா கட்டமைப்பு ஒரு சிப்பி போன்ற அமைப்பில் உள்ளது. செவி நரம்புகளின் வழியாக ஒளியானது மூளையை நோக்கி செல்கிறது. உள்காதில் உள்ள திரவமானது அனைத்தையும் சமநிலைப்படுத்துகிறது.